பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் கோவை மத்திய மண்டல அலுவலகத்தில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். அதிமுக மற்றும் பாஜக தொண்டர்கள் புடைசூழ மேலவாத்தியங்கள் முழங்க வானதி சீனிவாசனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியில் போட்டியிடுவதற்கான வேட்பு மனுவை இன்று நான் தாக்கல் செய்திருக்கிறேன். இந்த தொகுதி குறிப்பாக மாநகரனுடைய இதய பகுதியை போன்றது. இந்த மாநகர் என்பது இதற்கு முன்பாக நூற்பாலைகள் காரணமாக தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்பட்டது. இப்போது மான்செஸ்டர் என்பதை தாண்டி உலகத்திலேயே மிக சிறப்பான நகரமாக, தரமான வசதிகள் கொண்ட நகரமாக மாற்றுவதற்கு நாங்கள் முயற்சி எடுப்போம். இந்த தேர்தலில் வெற்றி என்பது கோவையை ஒரு சர்வதேச நகரமாக்க எங்களுக்கு அது உதவி செய்யும் என நம்புகிறோம். மக்கள் தெளிவாக வியூகம் வச்சிருக்காங்க. இதற்கு முன்பாக கூட பல்வேறு சினிமா பிரபலங்கள் அரசியலில் போட்டியிட்டு இருக்கிறார்கள். ஆனால் அத்தனை பேரும் வெற்றி பெற்றது கிடையாது. இதற்கு முன்பாக முதலமைச்சர்களாக இருந்தவர்கள் கூட திரைத்துறையிலிருந்து வந்திருந்தாலும் தொடர்ச்சியாக மக்கள் பணிகளில் அவர்கள் ஈடுபடுத்தி கொண்டார்கள். மக்கள் பிரச்சனைக்காக தெருவில் இறங்கி போராடி இருக்கிறார்கள். மக்களுடைய அன்றாட தேவைகளுக்காக களத்தில் இறங்கி அவர்கள் வேலை செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் சேர்ந்து வரும்போது தான் ஒரு நபருக்கு அரசியல் அங்கீகாரம் கிடைக்குமே தவிர ஒவ்வொரு நாளும் டிவி ஸ்க்ரீனில் வந்துட்டால் ஓட்டு கிடைக்காது. அதனால் மரியாதையான ஒரு அன்பு சகோதரர் திரு கமல்ஹாசன் அவர்கள் மீண்டும் விரைவில் ஏப்ரல் 6 அல்ல, மே 2 அப்புறம் விரைவாக புதிய படத்தில் நடிக்க தொடங்குவார், இல்லைனா அடுத்த பிக்பாஸில் வர தொடங்குவார். இந்த நகரம் என்பது, இந்த தொகுதி என்பது முக்கியமாக நகரத்தை உள்ளடக்கி இருக்கக்கூடியது. இங்கு இருக்கக்கூடிய வசதிகளும் சரி, மக்களுக்கான பாதுகாப்பு அம்சங்கள், இவை அத்தனையுமே ஒரு சர்வதேச நகரம் எப்படி இருக்குமோ அதை உருவாக்குவதில் நாங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்வோம். அதிலும் குறிப்பாக இந்த முறை நான் இங்கு தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஒவ்வொருவரும் பெண்களுக்காக என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நான் சந்தோஷப்படுறேன். பெண்களுக்கு மாதம் உதவித்தொகை இந்த தடவை எங்கள் கூட்டணியில் தலைமை தாங்குகின்ற கட்சி வாஷிங் மிஷின் கொடுக்குறோன்றிருக்கோம், சிலிண்டர் கொடுக்கறதா சொல்லியிருக்கோம், மாதம் உதவித்தொகை வருது. அதனால் பஸ் கட்டணத்திலிருந்து இன்னும் பல்வேறு விதமான மக்களுக்கான திட்டங்களை அறிவிச்சிருக்கோம். அதனால் மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் தான் இங்கு ஆட்சி அமையப் போகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இங்கு வெற்றி பெறப் போகிறது. இதற்கு முன்பாக யூபிஏவோட கடைசி காலகட்டத்தில் சிலிண்டர் விலை இதை விட அதிகமாக தான் இருந்திருக்கு. ஆனாலும் பொருளாதாரத்தினுடைய ஒரு சூழல் காரணமாக அதை குறைச்சி எங்களோட அரசாங்கத்திலேயே சிலிண்டர் விலை குறைச்சிருக்கிறோம். இப்போ கூட பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த விஷயத்தை நாங்கள் கவனத்தில் வச்சு நாங்கள் குறைப்போம்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு சவாலான ஒரு காலகட்டம். நிச்சயமாக கேஸ் சிலிண்டருடைய விலை குறையத்தான் போகிறது. நீங்கள் பாருங்கள், கடந்த முறை நீங்கள் போட்டியிட்டப்போ வந்து சிலிண்டரோட விலை வந்து 450 ரூபா இருந்துச்சு, இந்த முறை வந்து 950 ரூபா இருக்கு. அதுதான் இப்போ கேள்வி. நிச்சயமாக இதற்கு முன்பாக நான் போட்டியிடுறதுக்கு முன்னாடி 2014 1000 ரூபா வரைக்கும் போயிருந்தது. அதை குறைச்சி கொண்டு வந்தோம் இல்லைங்களா 16. அந்த மாதிரி நிச்சயமா சிலிண்டர் விலையை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அவர்கள் பிரதமர் மோடி அனைவருக்குமான பிரதமராக புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த சிறுபான்மை மக்கள் இருக்கின்ற இடங்களில் எல்லாம் மோடி அவர்களுடைய திட்டத்தை நானே எடுத்து சென்றிருக்கிறேன். நல்ல வரவேற்பு கொடுத்துருக்காங்க.